ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம மக்காச்சோள மாவுல புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. திக நார்ச்சத்து நிறைந்த மக்காச்சோள மாவு இது. இப்போ ஒரு மண்சட்டியில நான் ஒரு பவுல் வந்து மக்காச்சோள மாவு எடுத்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை ஒன்று போல் எல்லா இடத்துலையும் கலந்து விட்டுக்குருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். மக்காச்சோள மாவு அரைக்கிறதுக்கு மக்காச்சோள முத்துகள் வந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வந்து நல்லா ரெண்டு நாள் காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் சீசன் இல்லாத காலத்துலேயும் நம்ம வந்து இந்த மக்காச்சோளத்தை உணவில் சேர்த்துக்கிற முடியும். நம்ம தாத்தா பாட்டிகிட்ட இருந்த உடல் உழைப்பு வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட இப்போ இல்லை. நம்மெல்லாம் அதிக நேரம் வந்து உட்கார்ந்த இடத்துலே தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து நம்ம இந்த நார்ச்சத்து நிறைந்த மக்காச்சோளத்தை வந்து உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து தவிர்க்க முடியும். நம்ம புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சா பிடி வரணும், உதுத்து போட்டால் உதுரணும், அதுதான் அதோட பதம். இப்போ வந்து நம்ம லேயர் லேயராக ஃபில் பண்ணிக்கலாம். மொதல் நான் தேங்காவை வந்து ஃபில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி லேயர் ஃபில் பண்ணணும்னு கிடையாது, நமக்குன்னு ஒரு இனோவேஷன் இருக்கும், அதை மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கை மாவு. இப்போ நம்ம கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஏன் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன்னா, எல்லோ வித் அந்த பிளாக் காம்பினேஷன்காண்டி தான். ஸோ தட் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து நியூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கர்ப்பமாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த மக்காச்சோளத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம அறிவாளி பிள்ளைகளை வந்து பெற்றெடுக்க முடியும். இப்போ நம்ம புட்டுக்குட்டி ரெடி. இப்போ இந்த புட்டுக்குட்டியை வந்து நல்லா ஆவி வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கணும். நான் வந்து ஒரு 8 to 10 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுருக்கேன். நல்லா ஆவி வருது, இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ராட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஓங்கி ஒரு தள்ளு தள்ளுனா உடஞ்சி செதஞ்சு போயிடும். அதை வந்து நான் ரொம்ப மெதுவாக தள்ளி உங்களுக்கு அழகாக ப்ரெசன்ட் பண்ணி காமிக்கிறேன். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல. உண்மையாகவே சமைக்கிறதை விட இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணி ஒருத்தவங்க கையில் கொடுக்கும்போது அவங்க கண்ணில் தெரிகிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சமைக்கிறவங்களுக்கு உரிய சந்தோஷம். இது கூட நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யோ நல்லெண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது கூட நான் இனிப்பு சுவைக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், இல்லாட்டி சீனி சேர்த்தாலும் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இதை நீங்கள் பார்த்து ரசித்த மாதிரியே செஞ்சு ருசித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஆகா, என்ன அருமை, என்ன சுவை! இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காண்டி ரொம்ப தேங்க்ஸ்.